இன்றைய தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மந்திர யந்திர தாந்திரிக விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யாருக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய தன்மை அதே மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ்னால் ஒரு மன அழுத்தம் அதை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மன சோகங்கள் வர்றது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்துட்டு வந்துட்டு போகிறது ஏதாவது ஒரு பாசிட்டிவாக நடந்துகிட்டே இருக்கும்போது ஒருவேளை இப்படி ஆகிடுமோ நமக்கு கெட்டது நடந்துடுமோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு அடுத்த லெவலுக்கு போயிட்டு டெசிஷன்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வந்து முதல் நாள் ஒரு பேச்சு பேசுவாங்க மறுநாள் குழம்பி போய் இல்லைல்ல அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ஆசுலேஷன்லேயே இருக்கக்கூடியவர்களுக்கு அதே மாதிரி ஒரு உயிர் பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஐயோ நம்மளுக்கு யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்களோ ஒருவேளை நம்ம வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்கோ நம்ம வீட்டில் இது பிரச்சனை இருக்கோ அது பிரச்சனை இருக்கோ அப்படின்னு சொல்லி மனக்குழப்பத்துலையே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவுகள் ரொம்ப உதவியாக இருக்கும் அன்பர்களே இந்த மாதிரி ஒருவேளை குழப்பத்திலையே நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு மன பயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது சாஸ்திரம்னு ஒன்று உண்டு உபசாஸ்திரம்னு ஒன்று உண்டு அந்த உபசாஸ்திரத்துக்கு உபசாஸ்திரம்னு ஒன்று சில விஷயங்கள் உண்டுன்றது தான் உண்மை அப்போ இந்த சாஸ்திரத்துக்குள்ளே போய் நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டு போகிறது உத்தமம் மிக உத்தமம் நம்ம வந்து நேற்று கூட நம்ம நவரத்ன கற்களை பற்றி பேசியிருந்தோம் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் கால் பண்ணிவிட்டு வாழ்த்துக்களும் சொன்னீங்க சில பேர் என்னங்க அப்படிலாம் சொல்கிறீங்கன்னு சொன்னீங்க பட் இதுதான் ஃபேக்ட் சரிங்களா அதே மாதிரி இந்த உபசாஸ்திரத்தை நம்பி போகிறத விட நீங்கள் சாஸ்திரங்களை நம்பி போகிறது என்ன உங்களுடைய சுய ஜாதகத்தை போய் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் சரிங்களா நீங்கள் இவர் போனால் நல்லது நடக்கும்னு நீங்கள் நம்பக்கூடிய ஜோதிடர்கிட்ட போயோ இல்லை உங்கள் வீட்டிலையே உள்ள உங்கள் சில பேர் வீட்டிலலாம் ஜோதிடராக வந்து ஒரு இதாக ஒரு கன்சல்டன்ட் லெவலில் ஒரு குருவாக வச்சுருப்பாங்க குருவாக வந்து அவங்கள்ட்ட கலந்து கலந்து எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய அமைப்புகளில் உள்ளவங்க உங்கள் குடும்பத்தில் யாராக இருந்தால் அவங்களையும் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள நவகிரக அரசர்களோட பிரீத்திகளை பண்ணிட்டு ஏன்னா இந்த தசாபுத்தி அந்தரங்கள் வரும் பொழுது நான் திருப்பியும் சொல்கிறேங்க ஒரு உச்சாணி கொம்புல இருக்கிறவரையும் ரோட்டுக்கு இழுத்து கொண்டு வந்துடும் சரிங்களா அதே மாதிரி எங்கே இருந்தாருன்னே தெரியாமல் சில பேர் இருப்பாங்க அவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த நல்ல காலங்கள் வரும்போது மேலே எந்திரிச்சு போயிடுவாங்க சரிங்களா அப்போ இதுக்கால இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறீங்க இந்த வீடு வாசல் கல் இதெல்லாம் நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது அந்த கால ஜாதகத்தில் உள்ள நவக்கிரக அரசர்களோட தன்மையே காரணம் அப்போ அந்த காரணங்களில் வரும்பொழுது அவங்க நல்லவங்களையே பார்ப்பாங்க நல்ல காலங்களில் அந்த தீய காலங்கள் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க கெட்டவங்கள்ட்ட போய் ஏமாந்து போயிடுவாங்க ஸோ இதுவும் அந்த சுய ஜாதகத்திலேயே இருக்கும் அப்போ ஜனநகால ஜாதகத்தை பார்த்து நவக்கிரக அரசர்களோட வழிபாடுகளையும் நீங்கள் பண்ணிண்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடிய மந்திரத்தை கீழே டைப் பண்ணி தரேன் சரிங்களா இப்போ இந்த கீழே டைப் பண்ணி தரேன் அதே மாதிரி இதில் ஒரு பவர்ஃபுல்லான யந்திரம் இது இந்த யந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து நான் அதையும் நான் அவங்களுக்கு வேணும்னு கேட்குறவங்க இது ஏன்னா யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் போய் சேரணும்னு நான் நினப்பேன் சரிங்களா அப்படிங்கும்பொழுது யாருக்கா அது வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இந்த காரிய சித்தி விநாயகரோட யந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா வாட்ஸ்அப்பில் தருவேன் தயவு செஞ்சு அந்த மாதிரி பொழுது எனக்கு வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்கன்னு சில பேர்லாம் வாய்ஸ் நோட் அனுப்பு அனுப்பி அனுப்பி விட்ருங்க இதெல்லாம் நான் செய்கிறதெல்லாம் நான் பகிரங்கமாக சொல்கிறேங்க நான் வேறு யாருமே நான் எடுத்து உங்களுக்கு பண்ணக்கூடிய எஃபர்ட்ஸ் யாரும் செய்ய மாட்டாங்க நீங்கள் மெசேஜ் பண்ணால் கூட ரிப்ளை வந்தால் டவுட்டு தான் சரிங்களா அப்படிங்கும் போது நான் ஏன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணி கொடுக்குறேன்னா சில பேர் ரொம்ப வருத்தப்படுறீங்க எனக்கு நான் இப்போ அனுப்பிச்சி இருபது நிமிஷம் ஆச்சு இன்னும் நீங்கள் பண்ணலான்னா எனக்கு இது மட்டும் ஒர்க் கிடையாது அன்பர்களே சில பேர் என்னை டேரெக்ட் அப்பாயின்மெண்ட் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் வருவாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களா வரும் பொழுது யார் யாருக்குன்னு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு அனுப்ப முடியும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதை அனுப்பி அதை என்ன பண்ணணுங்கிறதையும் வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு தான் இருக்கேன் இதனால் பயனடைகிறவங்களுக்கு அது உண்மையும் தெரியும் ஸோ அந்த யந்திரத்தையும் நீங்கள் வச்சுக்கிறது அந்த யந்திரத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் விபூதியிலேயும் வரைஞ்சிக்கலாம் விபூதிங்கும் போது பசுஞ்சாணி விபூதி வாங்கிக்கோங்க சில பிராண்டு பேர்லாம் சொல்ல விரும்பல அதெல்லாம் விபூதியே கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பசுஞ்சாணி விபூதின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பசுமாடு வச்சுருக்கக்கூடியவங்கள்கிட்ட போனீங்கன்னா அந்த எரிச்சு கொடுக்கக்கூடிய தன்மையும் அப்படியே இல்லைனாலும் ஒன்றுமே இல்லைங்க பசுஞ்சாணியை வாங்கிக்கோங்க பசுஞ்சாணியை வாங்கிட்டு உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு குண்டம் மாதிரி வாங்கிக்கோங்க அந்த குண்டம் மாதிரி வாங்கிட்டு இது ஹோம குண்டம் மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதை போடுங்க போட்டுட்டு மனசார நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அதில் பச்சை கற்பூரம் போடுங்க நல்ல பசு நெய் எடுங்க அதை போட்டு எரிங்க எரிச்சிட்டு மனசார நீங்கள் விநாயகரோட மந்திரங்களை மனசார சொல்லுங்கள் சிவபெருமானோட மந்திரங்கள் மனசார சொல்லுங்கள் தயவு செஞ்சு தொல்லைபேசியாக அணைத்து வையுங்கள் அதே தொலைபேசியை தான் சொல்கிறேன் ஃபோனை அணைச்சி வச்சுட்டு அதை மனசார கும்பிடுங்க கும்பிட்டு அது எரிஞ்சு முடியும் எரிஞ்சு முடியும் போது அதை மந்திரிச்சு மந்திரிச்சு பண்ணுங்கள் பண்ணி அது வரக்கூடிய பஸ்பமே திருநீர் சரிங்களா அது வெள்ளை வெள்ளைன்னெலாம் அடிக்காது அந்த அந்த மாதிரி திருநீர் சரிங்களா அதை நீங்கள் எடுத்து எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் விரலால் அது பௌத்திர விரல் பௌத்திர விரலுங்கிறது இந்த விரலால் அந்த நான் சொல் அதில் போட்டிருக்கக்கூடிய வரைபடத்தை வரைஞ்சிக்கலாம் இதையும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வரைஞ்சிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த அந்த எந்திரத்தில் என்ன பண்ணுங்கன்னா மல்லிகை பூவால் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் அப்படி இல்லைன்னா வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் இதை நீங்கள் ஒரு பிளேட்டில் தாம்பாளத்தில் வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் என்ன செய்யணும் நாற்பத்தெட்டு நாள் பூஜை இதுக்கு செய்யணும் இந்த ஜெய செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த திருநீரே இருக்குன்னா இதை எடுத்துட்டு நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் காப்பரில் வைங்க இல்லைன்னா உங்களுக்கு வெள்ளியில் வைக்கலாம் இது பிளாஸ்டிக்ஸ் வேண்டாம் அதே மாதிரி எவர் சில்வர் வேண்டாம் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் போட்டு வச்சுட்டு வேறு யாருக்கும் இதை கொடுக்காதீங்க இப்போ இதை நீங்கள் இட்டுகிட்டே வர்றதும் அப்படி இல்லை எனக்கு இன்னும் சிறப்பாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க காப்பரில் சரிங்களா இந்த காப்பர் இது இந்த காரிய சித்திகள் ஆகிட்டு உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த காப்பரில் பண்ணக்கூடியதை வந்து நீங்கள் ஓடுற தண்ணியில் போட்டுறணும் அதை நீங்கள் ரொம்ப யந்திரங்கள் வந்து ரொம்ப நாள் வச்சுக்கக்கூடாது கூடாது இதை நாற்பத்தெட்டு நாள் பூஜைகள் பண்ணி உங்களுக்கு ரிலீஃப் ஆகிற வரைக்கும் இதை வச்சுட்டு இதை நீங்கள் வரையலாம் அதுக்கு என்ன பண்ணணும் எழுத்தாணி கிடைக்கும் அதாவது யந்த்ரா அணின்னு பேர் அதை வாங்கி மொண்ணை பண்ணிக்கோங்க இந்த மொண்ணை பண்ணுறதுங்கிறது ஷார்ப்பான எட்ஜெஸை வந்து ரா எட்ஜஸ்ஸை வந்து மெதுவாக இதை பண்ணிட்டீங்கன்னா முழு முழுன்னு ஆயிரும் அப்போ அதை வச்சுட்டு என்ன பண்ணணும் இந்த ட்ராயிங்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் உள்ள மந்திரங்களையும் கீழே டைப் பண்ணித்தரேன் இதை கரெக்டாக ப்ரனௌன்ஸ் பண்ணுங்கள் இதை ப்ரனௌன்ஸ் பண்ணினால் அதை உச்சரிங்க இந்த மனசுக்குள்ளேயே உச்சரிச்சுட்டு இதை அவங்க சொல்லக்கூடியது சித்த மகாபுருஷர்கள் சொல்லக்கூடியது வந்து ஆயிரத்தெட்டு முறை நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யணும்னு இதை நீங்கள் ஒருவேளை பெண்மணிகளாக இருக்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பெண்மணிகளுக்கு அன்பாக சொல்கிறது என்னென்னா இந்த அஞ்சு நாட்களில் வந்து இந்த பூஜை செய்ய வேண்டாம் அதுக்கப்புறம் அதை தடைப்பட்ட தடைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் செய்யலாம் இதுக்கு இடையிலேயே நீங்கள் பூஜை பண்ணிகிட்டே இருக்கீங்க ஏதோ ஒரு காரியங்களில் தடைப்பட்டு போச்சுன்னா எத்தனை நாளில் நீங்கள் விட்டீங்களோ அதுலேருந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் வந்து போதுமானது இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி இந்த யந்திரம் வச்சுட்டு பண்ணும்பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு இது என்னைக்கெல்லாம் ஆரம்பிக்கணும் அம்மாவாசை பௌர்ணமி தேய்பரை அஷ்டமி வளர்பரை அஷ்டமி பஞ்சமி தீதிகள்லாம் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி இதுக்கு நெய்வேத்தியம்ங்கிறது ஒரு ஸ்வீட்டாவது சேர்த்துக்கோங்க இந்த பூஜைகள் ஆரம்பிக்கும் போது மொதோ நாளும் கடைசி நாளும் எலுமிச்சம்பளத்தை ரெண்டா வெட்டி அதுக்குள்ளே குங்குமத்தை போட்டு புழிஞ்சிடறதும் கால் படாத இடத்துல தூக்கி போட்டுறதும் பண்ணுறதும் விசேஷ பலனை கொடுக்கும் அன்பர்களே குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுங்கும் போது இந்த பிரயோகம்லாம் செய்யறதுக்கு முன்னாடி குரு காணிக்கையாக நூறுரூவாயோ பத்து ரூபாயோ உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதை நீங்கள் சிவாலயத்திலேயே காளி கோயிலில் போட்டுட்டு வரும்போது சீக்கிரம் இது சித்தியாகும் அன்பர்களே பஞ்சாங்கங்கள் இலவசமா கொடுத்துட்டு வரோம் பஞ்சாங்க கேலண்டர் வேணுங்கிறவங்க திருச்சி சென்னையில வந்து வாங்கிக்கலாம் கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி வரும் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவா